ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் முட்டைக்கோசின் விலை கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது ஈரோடு மாவட்டத்தின் கடைக்கோடியில் கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்து நூற்றி ஐந்து மீட்டர் உயரத்தில் உள்ள தாளவாடி கெங்கக்கள்ளி பனகக்கள்ளி தொட்டகாஜனூர் பாரதிநகர் கெட்டவாடி அருள்வாடி போன்ற நாற்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் கத்திரி வெண்டை தக்காளி பீட்ரூட் சிவப்பு முள்ளங்கி முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் பீன்ஸ் ஆகியவை பயிரிடப்பட்டுள்ளன இதில் சுமார் ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள முட்டைக்கோஸ் தற்போது அறுவடைக்கு தயாராகியுள்ளது இவற்றை வாங்க வரும் வியாபாரிகள் ஒரு கிலோ முட்டைக்கோசிற்கு ஒரு ரூபாய் மட்டுமே விலை கொடுப்பதால் விவசாயிகள் செய்வதறியாது திகைத்துள்ளனர் கத்திரிக்காய் தக்காளி எல்லாமே எந்த காய்கறியும் விளையாடல மிளகாய் எதுவுமே விளையல ஏன்னு கேட்டோன்னா கொஞ்சம் கூடுதலாக விளைஞ்சிருச்சு எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து இதெல்லாம் நூறுரூவா ஐம்பது ரூபா நாற்பது ரூபா நாற்பது ரூபா வரைக்கும் போயிடுது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரூபாய்க்கு போயிடுச்சு இதனுடைய இது என்ன காரணம்னா சரியான வந்து ஒரு பாதுகாப்பு வசதி இல்லைங்க இது எல்லாம் பாதுகாத்து வைக்கிற வசதியில் கிலோ ஒரு ரூபாய்க்கு கேட்கறதுக்கும் கூட ஆள் இல்லாத சூழல்ல இந்த விவசாயி அதை அறுவடை பண்ண முடியாத முடிச்சிட்டு இருக்கிறாங்க இப்படி இருக்கிற ஒரு சூழலில் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ பத்து ரூபாய்க்கு அம்மியாக ஆறு கொடுக்கறது குறைஞ்சது அதிகபட்சமாக இருபது ரூபா முப்பது ரூபாய் முடியும் கூட வைக்கிறாங்க காய்கறி சந்தையில் தற்போது கிலோ பதினைந்து ரூபாய்க்கு முட்டைக்கோஸ் விற்றாலும் ஒரு ரூபாய்க்கு மட்டுமே வியாபாரிகள் வாங்குவதாக விவசாயிகள் கூறியுள்ளனர் குறைவான விலைக்கு கேட்பதால் முட்டைக்கோசை அறுவடை செய்வதா இல்லை அப்படியே பூமியில் விட்டுவிடுவதா என்று விவசாயிகள் வேதனையில் ஆழ்ந்துள்ளனர்